அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மேனுமர் காலிப்பதிவுடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அண்மைய சில நாட்களுக்கு முன்னதாக உக்ரைன் படைகள் டான்பஸ் பிராந்தியத்தில் 5 முனைகளில் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பதிலடி தாக்குதலை ஆரம்பித்தார்கள். இதற்கு முன்னர் உக்ரைன் இராணுவத்தினரால் பல வீடியோ பதிவுகள் வெளியிடப்பட்டிருந்தன. இதன் பின்னர் நடைபெற்ற தாக்குதலை ரஷ்யா முறியடித்ததாகவும் அதில் 300 மேற்பட்ட உக்ரைனிய வீரர்களை கொலை செய்ததாக கொண்டிருப்பதாக அறிவித்திருந்தார்கள். இந்த பின்னணியில் உக்ரைன் ஆரம்பித்திருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு எதிரான பதிலடி தாக்குதல் தோல்வியில் முடிவடைந்ததாக சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் தற்பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு பேரனர்த்தம் உக்ரைனுக்குள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பேரனர்த்தம் காரணமாக மக்களுக்கு மிக மிக அவசரமான அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மாறி மாறி இரண்டு தரப்புகளும் மற்ற தரப்பை குற்றஞ்சாட்டியிருக்கின்றார்கள். இதனுடைய உண்மை நிலவரம் குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் வராத சூழ்நிலையில் உக்ரைனில் இருக்கக்கூடிய பல கிராம மக்களுக்கு இந்த விடயம் பெரும் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளித்திருக்கின்றது. இந்த விடயங்களையும் இதில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல செய்திகளையும் தான் இன்றைய காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். ரஷ்யா உக்ரைனில் கைப்பற்றி இருக்கக்கூடிய பல பிராந்தியங்கள் 4 பிராந்தியங்களை கைப்பற்றி தங்களுடன் இணைத்துக் கொள்வதாக ரஷ்யா ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கெர்சான் பிராந்தியம் ரஷ்யாவால் ஆரம்பத்தில் முழுமையாக கைப்பற்றப்பட்ட போதிலும் பின்னர் உக்ரைன் படைகள் நடத்திய பதிலடி தாக்குதலின் மூலம் கெர்சான் பிராந்தியத்தின் கணிசமான பகுதிகள் மீண்டும் உக்ரைன் படைகளின் வசமானது. இருந்த போதிலும் டினிப்ரோ ஆற்றினுடைய மறுபக்கத்தில் பெரும்பகுதியை இன்னமும் ரஷ்ய படையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளார்கள். குறிப்பாக கெர்சான் பிராந்தியத்தில் ஒரு பகுதி ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் மறுபகுதி உக்ரைனினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கும் சூழ்நிலையில் மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பாக உக்ரைனில் பல கிராமங்களுக்கு நீர் போக்குவரத்தை வழங்கக்கூடிய நோவா கவோகா அணை உடைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக வெடிவைத்து தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் வெளியான தகவல்கள் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனெனில் நோவா கவோகா அணையானது உக்ரைனின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்த்தேக்கம் என்பது மட்டுமல்ல, டினிப்ரோ ஆற்றின் மேலே இருந்து மிகப்பெரும் நீர்த்தேக்கம் ஒன்றை உருவாக்கக்கூடிய இந்த அணை டினிப்ரோ ஆற்றுக்கு மறுகரையில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு நீரை வழங்கக்கூடிய நீர்ப்பாசனம் குடிநீர் என பல தேவைகளுக்கு நீரை வழங்கக்கூடிய ஒரு அணைக்கட்டாக இருப்பது மட்டுமல்ல, ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கிரீமியா பிரதேசத்திற்கும் குறிப்பாக ஐரோப்பாவின் மிக பெரும் அணு உலை மையம் என்று சொல்லக்கூடிய சபோரிசியா அணுமின் நிலை உலையை குளிர்விப்பதற்காக நீரை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டாகவும் இருக்கின்றது. எனவே டினிப்ரோ ஆற்றுக்கு அருகில் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நோவா ககோவா அணைக்கட்டானது உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பில் கிரீமியா பிரதேசம் சபோரிசியா அணுமின் நிலைய பிரதேசம் டினிப்ரோ ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு மிக பெரும் ஆபத்து சூழ்ந்திருப்பதாக உக்ரைன் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதுடன் இந்த நடவடிக்கையை ரஷ்ய இராணுவத்தினர்தான் செய்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக பெரும் பேரழிவுக்கான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் சில மணி நேரங்களில் குறிப்பாக சில மணி நேரங்களில் அந்த பிரதேசத்தில் நீர்மட்டம் உயர்ந்துவிட்டால் சுற்றையல் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நீருள் மூழ்கக்கூடிய ஆபத்து இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அங்கே உள்ளூர் ரஷ்ய நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது நீரினுடைய மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருவதாகவும் இன்னும் 5 அல்லது 6 மணி நேரங்களில் அதிகளவான நீர்மட்டம் அங்கே ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை மூடி தண்ணி மேலாக சென்றுவிடும் அல்லது அந்த குடியிருப்புகள் நீருள் மூழ்கிவிடும் என்பதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவசரமாக வெளியேறும் உத்தரவு ரஷ்யாவின் சார்பிலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சபோரிசியா அணுமின் நிலையத்தின் அணு உலைகளை குளிர்விப்பதற்கான நீரை முழுமையாக வழங்கக்கூடிய இந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்டிருப்பதால் சபோரிசியா அணுமின் நிலையத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. சபோரிசியா அணுமின் நிலையம் தற்போது ரஷ்ய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. ஆரம்பம் முதலே இந்த சபோரிசியா அணுமின் நிலையத்தை பாதுகாப்பாக தாக்குதலை 2 தரப்பு நடத்த வேண்டும், இந்த அணுமின் நிலையத்தில்
ஒரு சிறு வெடிவிபத்தோ அல்லது வேறு ஏதாவது தொழில்நுட்ப கோளாறோ ஏற்பட்டால் அது உக்ரைன் கடந்து ஐரோப்பா முழுவதிலும் மிகப்பெரும் அணுக்கதிர் வீச்சை மிகப்பெரிய மனித பேரவலத்தை ஏற்படுத்தும் என சர்வதேச அணுசக்தி முகமை தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இந்த அணைக்கட்டு உடைக்கப்பட்டாலும் கூட சபர்சியா அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிறிய நீரூற்றுக்கள் அல்லது நீர்த்தேக்கங்கள் ஊடாக அணு உலைகளை குளிர்விப்பதற்கான நீர் இருந்து வருகின்றதாகவும் இருந்த போதிலும் இன்னும் சில மணி நேரம் அல்லது இன்னும் சில நாட்களில் அந்த நீர்த்தேக்கத்தினுடைய நீர் முற்றாக இல்லாது போனால் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என சபர்சியா அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய பொறியியலாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே உக்ரைனுடைய கெர்சான் பிராந்தியத்தில் டினிப்ரோ ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய உக்ரைனின் பல பிரதேசங்களுக்கு நீரை வழங்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அணைக்கட்டாக இருக்கக்கூடிய நோவாக் கவுவா அணைக்கட்டு உடைக்கப்பட்டிருப்பதனூடாக சுற்றியல் கிராமங்களில் பாரிய வெள்ளானத்து அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. 25,000 மேற்பட்ட மக்கள் இங்கு ஆபத்தில் சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபர்சியா அணுமின் நிலையம் எந்த நேரத்திலும் அணு உலைகளை குளிர்விப்பதற்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இந்ததை உக்ரைனிய படைகள் முழுமிக்க முழுக்க இது ரஷ்யாவினுடைய பயங்கரவாத தாக்குதல் என உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி உட்பட பலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் கூட ரஷ்யா இது உக்ரைன் இராணுவத்தினருடைய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல் பல்குழல் எறிகணை வீச்சு துப்பாக்கிச் சூடு போன்றவற்றால் தான் இது நடைபெற்றிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மிக தீவிரமாக எங்களுடைய உள்ளூர் நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றார்கள். வினாடிக்கு வினாடி நீரினுடைய மட்டம் அதிகரித்து செல்வதால் இந்த விடயத்தில் மிக மிக நாங்கள் அக்கறையுடன் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றார். மேலதிக ஒரு தகவலாக எங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீரை வழங்கக்கூடிய எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சபோர்சியா அணுமின் நிலைய உலைகளுக்கு நீரை வழங்கக்கூடிய எங்களுடைய முக்கிய பிரதேசம் கிரீமியாவுக்கு நீரை வழங்கக்கூடிய ஒரு அணைக்கட்டை நாங்களே எதற்காக உடைத்து எங்களுடைய மக்களை பாதிப்புக்குள் உட்படுத்த வேண்டும்? இது உக்ரைனினுடைய முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு நாடகம். ரஷ்யாவினுடைய பதிலடி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பொதுமக்களை கேடயமாக வைத்து உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். தங்களுடைய நாட்டு மக்களை கூட இலக்காக வைத்து உக்ரைன் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து விரிவான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். விரைவில் உண்மைகளை உலகுக்கு தெரிவிப்போம். தற்போதைய அவசர கால நிலைமையாக நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றோம் என ரஷ்யா சார்பில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜெலன்ஸ்கியினுடைய சார்பில் அவர் அணைக்கட்டை உடைக்கப்பட்ட பின்னர் நீர் வேகமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் அடங்கிய காணொலி தொகுப்பை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தினூடாக வெளியீடு செய்து இது உக்ரைன் முழுவதையும் அழிக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய சதி நடவடிக்கை என தெரிவித்திருப்பதுடன் இந்த அணைக்கட்டு தகர்க்கப்பட்டதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய உக்ரைனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறித்து ஆராய்வதற்காக அவசரமான சிறப்பு தேசிய கவுன்சில் பாதுகாப்பு கூட்டத்தை தாங்கள் அழைத்திருப்பதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். எனவே எந்த தரப்பாக இருக்கலாம், பொதுமக்களுக்கு நீரை வழங்கக்கூடிய அல்லது அணைக்கட்டை உடைப்பதனூடாக தாழ்நில பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை கேடயமாக்கக்கூடிய அல்லது உயிர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு மிக கேவலமான முறையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களையும் அணுமின் நிலையத்தையும் கேடயமாக வைத்து இந்த போரில் யாரோ ஒரு தரப்பு தங்களுடைய நிலையை சாதகமாக்கிக் கொள்வதற்கு அல்லது தாங்கள் ஒரு யுத்த மூலோபாயத்தில் ஒரு அனுகூலத்தை பெற்றுக்கொள்வதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகின்றது. இது போர் என்பதற்கு அப்பால் மிகப்பெரும் மனித பேரபலவம், வெள்ளத்தில் மக்கள் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, குடிநீருக்கு பற்றாக்குறை, இதர பின்விளைவுகளையும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதுதான் மிகவும் துயரமான விடயம். எனவே இந்த அணை வெடிப்பு சம்பவத்தை அணைக்கட்டை யார் உடைத்திருந்தாலும் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு உரிய குற்றத்தை இழைத்தவர்கள் மீது போர்க்குற்றத்தின் அடிப்படையில் விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே இந்த அணைக்கட்டு உடைப்பை யார் செய்திருக்கின்றார்கள், இதனுடைய பாதிப்புகள் அடுத்து என்னவாக இருக்கப் போகின்றது என்பதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்வையிடலாம். அதுவரை ரஷ்ய உக்ரைன் களமுனையிலும் உலகரங்கிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்தூர். வணக்கம்.